ஹை காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஆப் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் வந்து உங்கள் வெப் பேஜ்க்கோ பிளாக் ஸ்பாட்டுக்கோ வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. அதை இந்த ஆப் மூலமாக ஈஸியாக வந்து உங்களால் உங்களோட டிராஃபிக் வந்து அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மெயில் ஐடி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் லாகின் பண்ண உடனே, அந்த மெயில் ஐடி கொடுத்து இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே, அந்த ஐடியில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வந்து காமிக்கும் அதுவே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து மேலே இருக்க இந்த 3 கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் பக்கத்தில் அந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து உங்களோட நேம் போட்டு, அதாவது நீங்கள் ஒரு மெயின் ஒரு ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணியிருப்பீங்க அட்மின் லெவலில், அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன லெவல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி நிறைய எந்தெந்த ஒரு 5 வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா அந்த 5 வெப்சைட்டும் ஒரே ஐடியெலாம் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இதுவுமே காமிக்கும். நீங்கள் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே 3 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோம், ரியல் டைம், டேஷ்போர்ட், அப்புறம் ஆடியன்ஸ் அக்வைசேஷன், பிஹேவியர், கோல்ஸ், இதெல்லாமே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோம். ஹோமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் ஃபஸ்ட்டு இருக்குது. அந்த டேப் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கரண்ட் டைமில் எத்தனை யூசர்ஸ் வந்து உங்களோட வெப்சைட்டை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு கீழே உள்ள ஆடியன்ஸ் ஓவர் வியூ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு இப்போதைக்கு இது வரைக்கும் வந்து அந்த ஆடியன்ஸோட அனாலிசிஸ் எல்லாமே ரிப்போர்ட்லாம் இதெல்லாம் காமிக்கும். மேலே இருக்குது பார்த்தீங்களா, மண்டே 15th March. ஸோ அதை வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேயில் எஸ்டர்டே மண்டே இருக்குது, அதை கம்பேர் பண்ணாலும் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி கம்பேர் பட்டன் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே அண்ட் டுடே ஏதோ ஒன்று கிளிக் பண்ணியிருக்கும்போது அதுக்கு கீழே சின்னதாக வந்து நேற்றுக்கோட அந்த வியூஸோட கம்பேர் பண்ணி இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கும். அதேமாரி வீக் இருக்குது, மந்த் இருக்குது, அண்ட் கஸ்டமாக கூட உங்களால் டேட்டை வந்து இந்த டேட்லேருந்து இந்த டேட் கூட செட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பட்டனை கொடுத்துட்டிங்கன்னா அங்கே உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து அந்த டைம் பீரியடுக்கான டேட்டாஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஓவர் வியூவில் யூசர்ஸ் இருக்காங்க, செஷன்ஸ் இருக்குது, நியூ யூசர்ஸ் இருக்குது. யூசர்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், மொத்தமாக இன்றைக்கி 10 வந்திருந்தாங்கன்னா அந்த 10 எத்தனை நியூ யூசர்ஸ் அப்படின்றது நியூ யூசர்ஸ்லாம் காமிக்கும். அதே மாதிரி யூசர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா அதில் வந்து என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி வந்து அவங்க எந்த கண்ட்ரிலேருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, அதேமாரி எதுலேருந்து சோஷியல் மீடியாவா, ஆர்கானிக் சர்ச்சா, இல்லை டைரெக்டாக ரெஃபரலா, இந்த மாதிரியான எல்லா விஷயமே வந்து கீழே ஒவ்வொரு ஸ்லைட் பண்ணும்போதும் வரும். இது ஒவ்வொரு டேபுக்குமே அங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஹேவியர் ஓவர்வியூ, இது பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜில் அவங்க யூசர்ஸ் வந்து எப்படி பார்த்துருக்காங்க, எத்தனை செகண்ட் இருந்திருக்காங்க, எவ்வளோ நேரம் பவுன்ஸ் ரேட் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அதை படிச்சிருக்காங்க, ஒவ்வொரு பேஜுக்குமே கூட உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். அடுத்தது ஆக்டிவ் யூசர்ஸ் ஓவர்வியூ, இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக லாஸ்ட் 30 7 டேஸ் அந்தமாரி எத்தனை ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் காமிக்கலாம். இதோட வந்து ஹோம் ப்ரிவியூ முடிஞ்சிடுச்சு. இதில் வந்து ஜென்ரலாக இதுக்கப்புறம் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணும்னா கீழே ஆடியன்ஸ் இருக்குது. ஆடியன்ஸை பொறுத்த மட்டும் உங்களோட யூசர்ஸ் எப்படி வராங்க, ஐ மீன் அவங்க எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, எந்த கண்ட்ரி, எந்த நெட்ஒர்க் அப்படின்னு கூட அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபாலோவர்ஸ், லார்ஜ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் வந்தால் மட்டுமே தான் வந்து உங்களால் கரெக்டாக துல்லியமாக பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து லாஸ்ட் மந்த் வந்து நான் செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்துட்றேன். லாஸ்ட்டு 13 நேற்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து லொக்கேஷனை பொறுத்த மட்டும் இந்தியாவிலேருந்து 85 யூசர்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் 24, ஸ்ரீலங்கா, நைஜீரியா, இந்தமாரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸில் வந்து எத்தனை யூசர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்றது கண்டுபிடிச்சிடலாம். அதேமாதிரி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கூட என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ், யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஐ மீன் அவங்களோட ப்ரௌசர் லாங்குவேஜ் என்ன வச்சு சர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ விசஸ் ரிட்டர்னிங் பார்த்தீங்கன்னா எத்தனை நியூ யூசர்ஸ் இருக்காங்க ரிட்டர்னிங் விசிட்டர். ஆல்ரெடி நம்ம பேஜை விசிட் பண்ண ஒருத்தர் வந்து அகைன் நம்ம பேஜை விசிட் பண்ணும்போது அது ரிட்டர்னிங் விசிட்டர் கணக்கில் போகும். நியூ விசிட்டர் வந்து புதுசாக ஒருத்தங்க வந்தாங்கன்னா அது நியூ விசிட்டர். இப்போது இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வந்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் நியூ விசிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டோட்டல் வேல்யூ மேலே காமிக்கும், ரிட்டர்னிங் விசிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டோட்டல் வேல்யூவும் காமிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்காங்க, குரோமா, சஃபாரியா, யூசி ப்ரௌசரா, எட்ஜா, அந்த மாதிரி எல்லாமே வந்து அதால் எதுலாம் ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களால் இவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து அக்வைசேஷன், ஸோ உங்களுக்கு வர டிராஃபிக் வந்து எதில் இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு மேஜராக இது எதுக்கு யூஸ் ஆகணும், ஆர்கானிக் சர்ச்சாக இல்லை உங்களோட சோஷியல் மீடியா எஃபி அல்லது வேறு ஏதாவது ஒரு பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி வியூஸ்லேருந்து வருதா, ரெஃபரலாக இல்லை டைரெக்டாக நீங்கள் லிங்க் ஷேர் பண்ணி அதிலேருந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஓவர் வியூ பார்த்திங்கன்னா டோட்டலாக ஓவர் வியூ. ஸோ சோஷியல்லேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 46 வந்திருக்கு, இது கரெக்டாக 1 பீரியட். ஆர்கானிக் சர்ச், டைரக்ட், அந்த மாதிரி இதேமாதிரி நீங்கள் ஸ்லைட் பண்ணும்போது அது அது கேட்டகரிஸ் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும். அண்ட் பிஹேவியர்ன்றது உங்களோட பேஜஸ் தான். ஸோ மற்ற பேஜஸ் வந்து என்னென்ன பேஜஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க டோட்டலாக,
இந்த 1 மந்த்லாம் வந்துட்டு 844 பேஜ் வியூஸ் வந்திருக்கு. அதில் எந்தெந்த பேஜுக்கெலாம் எவ்வளோ எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு பக்காவாக சொல்லிவிடும். அது மட்டும் இல்லாமல் லேண்டிங் பேஜஸ், லேண்டிங் பேஜஸ்னால் அவங்க டைரக்ட் லிங்க் செலக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பேஜுக்கு போகும், ஆக்சுவலி அவங்க ஃபஸ்ட்டு வர பேஜ். ஓகேவா, இப்போ ஒரு யூசர் வராங்கன்னா அவங்க யூடியூப்லேருந்து என்னோடய மெயின் ஹோம் பேஜுக்கு வந்திருப்பாங்க, அதுதான் வந்து லேண்டிங் பேஜ். அதுக்கப்புறம் என் ஹோம் பேஜ்லேருந்து 2-3 போஸ்ட் படித்தாங்கன்னா அது வந்து லேண்டிங் பேஜில் வராது, டோட்டல் பேஜஸில் போயிடும். இதுதான் ஆல் பேஜஸ்க்கும் லேண்டிங் பேஜஸ்க்கும் உள்ள வித்தியாசம். அதே மாதிரி நான் வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கு ஷேர் பண்ணேன்னா அந்த லிங்க் வந்து லேண்டிங் பேஜில் வரும். எக்ஸிட் பேஜஸ் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு யூசர் வந்து எந்த பேஜ்லேருந்து எக்ஸிட் ஆகி வெளில போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலி அவங்க அந்த பேஜ்லேருந்து பார்த்துட்டு உடனே கூட வெளில வந்துருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து லேண்டிங் பேஜஸும் எக்ஸிட் பேஜஸும் வந்து சிமிலராக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. கூகுள் அனாலிட்டிக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான், இதுக்குள்ளே இன்னும் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் டீப்ஸாக போகலாம், பட் ஜென்ரலாக வந்து எனக்கு இவ்வளோ தான் தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலில் பிளாகர் சீரீஸ் வீடியோஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன். பாய்.